ஹலோ மக்களே, எல்பிஎல்லில் அறிமுகமாகும் புதிய அணி. அந்த அடிப்படையில் எல்பிஎல் லங்கன் பிரீமியர் லீக் போட்டித் தொடரிலே புதிய அணியாக கொழும்பு ஸ்ட்ரைக்கர்ஸ் என்கின்ற ஒரு புதிய அணி அறிமுகமாகவிருக்கிறது. கடந்த காலங்களிலே கொழும்பு ஸ்டார்ஸ் என்று அழைக்கப்பட்ட அணி இந்த வருடத்திலே கொழும்பு ஸ்ட்ரைக்கர்ஸ் என்கின்ற புதிய நாமத்துடன் நியூயார்க்கினை தளமாக கொண்டு இயங்குகின்ற ஸ்கை குழுமம் தான் இந்த எல்பிஎல் போட்டிகளிலே கொழும்பின் அணியை வாங்கவிருக்கிறது. இந்த அணிக்கு புதிய பெயரையும் வைத்திருக்கிறது இந்த நிறுவனம். இந்த அடிப்படையில் கொழும்பு ஸ்ட்ரைக்கர்ஸ் என்கின்ற புதிய நாமத்துடன் இந்த வருடத்திலே கொழும்பு அணி விளையாடவிருக்கிறது. இது தொடர்பில் குறிப்பிட்டிருக்கின்ற இந்த நிறுவனத்தின் தலைமை அதிகாரியான சாகர் கண்ணா, 2023 முதல் நாங்கள் லங்கன் பிரீமியர் லீக்கில் கொழும்பு அணியை கைப்பற்றியிருக்கிறோம். இந்த அடிப்படையில் தெற்காசியாவிலே மிகச்சிறந்த ஒரு நாடாக, மிகச்சிறந்த ஒரு நகரமாக விளங்குகின்ற கொழும்பு நகரிலே இந்த அணியினை வடிவமைத்திருப்பதில் மிக மகிழ்ச்சியாகவும், இதனூடாக நாங்கள் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் மற்றும் ஐபிஜியுடன் இணைந்து செயலாற்றுவதில் நாங்கள் ஆர்வமாக இருக்கிறோம். இதனூடாக எல்பிஎல்லை மிக உயர்ந்த தரத்திற்கு கொண்டு செல்லவும் எதிர்பார்க்கிறோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார் சாகர் கண்ணா. அந்த அடிப்படையில் லங்கன் பிரீமியர் லீக் போட்டித் தொடரிலே 2023 அறிமுகமாகிறது கொழும்பு ஸ்ட்ரைக்கர்ஸ் என்கின்ற அணி. அடுத்ததாக ஆப்கானிஸ்தான் அணி இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவிருக்கின்றது. இலங்கை அணியுடன் 3 ஒருநாள் போட்டிகளிலே இந்த ஆப்கானிஸ்தான் அணி விளையாடவிருக்கிறது. இந்த போட்டிகள் வருகின்ற June 2 ஆரம்பமாகவிருக்கின்ற நிலையில் இந்த போட்டிகள் எல்லாம் ஹம்பாந்தோட்டம் மைதானத்தில் தான் நடைபெறும் என்றும் சொல்லியிருக்கிறது. உலக கிண்ண போட்டிகளுக்கு முன்னதாக இது சிறப்பானதொரு தயார்படுத்தலாகவும் இருக்கும் என்று நினைத்திருக்கிறது ஸ்ரீலங்கா கிரிக்கெட் போர்ட். அந்த அடிப்படையில் ஸ்ரீலங்கா மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகள் மோதிக்கொள்கின்ற ஒரு நாள் போட்டிகளே எந்த அணி இந்த தொடரை கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மறக்காமல் அதனையும் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்கள். இன்னும் ஒரு வீடியோவிலே உங்களை சந்திக்கும் வரை நன்றி மக்களே.